அனுப்பி வைத்துவிட்டு இவர்கள் எட்டு பேரிடத்தின் முட்டத்தை அடக்கணுமானால் முதலாவது சிவலிங்கத்தை நாம எடுக்கணும். அதற்கு மாயவன் கண்ணபிரான் வரவேணும் என்று சொல்லி அச்சுதனாகிய எம்பெருமானை வரவழைத்து கண்ணா மாயவா மைத்துனா உப்படத்தில் கோட்டையிலே இருக்காரே உமது தண்ணியமாக எட்டு பேரும் அவர் என் பேரை சொன்னா எட்டி மிதிச்சா கூட்ட பேரை சொன்னா ஓர ஓர விரட்டுகிறாள் ஐயா. அதனால அவன் ஆரவத்தை அனுபாதத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னா இங்கே 103 லிங்கத்தையும் போய் எடுக்கணும். அப்படின்னா உடனே கண்ணபிரான் நாட்டு வந்து சம்மதித்து காலையிலே நம்ம இப்படியே போனா நம்ம அண்ணன் தெரிந்து கொள்ளுவார். ஏற்கனவே நம்ம சிறு பிள்ளையெல்லாம் எடுக்க போகும் போது ஒரு வயசாளி பெரிய ஆளு வேஷம் போட்டு நம்ம போனோம். அதனால இன்னைக்கு அந்த துருவத்திலே நம்ம போகக்கூடாது. அதனால வேறு ஒரு சொருபத்தை எடுக்க வேணும் என்று 100 சென்ற துவண்ட கிழவனாக வடிவம் எடுத்து 400 சென்ற நரைத்த கிழவனாக வடிவம் எடுத்துக் கொண்டு அந்த கண்ணவிரான் காவி உடையணிந்தார். கழுத்திலே துளசி மணியும் ஆலையறிந்து நாமங்கள் 27 நாமங்கள் 96 போட்டுக்கொண்டு கண்ணபிரான் சுவசியம் பார்ப்பவரை போலவே உப்புறத்துக்கு வந்தார். அம்மா தாயை எட்டப்பியரும் கோட்டைக்கு உள்ளிருக்கிறார். கண்ணபிரான் கோட்டை வாசலிலே நின்று கொண்டு அவங்க போட்டிருக்கிற வேஷத்துக்கு தகுந்த முடியாத ஒரு குரல் ஓசை கொடுக்கணும். அப்படி என்று அவர் எப்படி குரல் ஓசை கொடுத்தார்? சுவசியம் பார்க்கலையா அம்மா மாறே சுவசியம் பார்க்கலையா வருங்காலத்திலே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் எடுத்து சொல்லுவேன். என் ஓட்டை கொள்ள வந்து நீ சோசியம் பார்க்க போறியா? சரி, என் ஓட்டை கொள்ள வந்ததுக்கு பின்னால என்னுடைய நாமத்தை தவிர நீ எந்த நாமத்தையுமே சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னா உன் நாமத்தை நான் எப்படி சொல்ல? ஓ மாரியே நமக, ஓ நாராயணா நமக, ஓ முப்பிடாதே நமக, ஓ மாயவா நமக,
ஓம் சங்கன மாரியம் மாலை நமகே ஓம் அரி ராமா நமகே ஏ பண்டாரோ என்ன ஏ கோட்டைக்குள்ள வந்து என் நாமத்தை தவிர எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீ அம்மனுடைய நாமத்தை தவிர அடுத்த நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாயே இதோ உன்னை நாங்க இப்பவே சும்மா விட மாட்டோம் என்று எட்டு பேரும் சேர்ந்து கண்ணபிரானை தலையிலே எட்டு கொத்து குட்டினார்கள் அவர் எட்டு கொச்சின உடனே கண்ணபிரானுக்கு உச்சி குளி குடித்து அடித்து அடி கொடுக்க முடியாம கண்ணபிரானுக்கு உச்சி குளி குடிக்க இது கடவுளுக்கு தெரிந்த கடவுள் நம்மளை கேள்வி கிண்டலாம் பேசுவாரு அதையினாலே நாம உலக மக்களுக்கெல்லாம் ஒரே விதமாக சாபம் கொடுக்க வேண்டும் என்று இனி இந்த உலகத்திலே பிறக்கும் பிறக்கும் இல்லைவிடத்தல்ல ஆறு மாத காலங்கள் வரைக்கும் உச்சி புலி குறிக்க கிடவதுக்கோ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் இப்போ உலகத்திலே பிள்ளைகள் பிறந்தா ஆறு மாதம் வரைக்கும் உச்சி புலி துடிக்கும் அதெல்லாம் கண்ணன் கொடுத்த சாபத்தின் படியாக அப்ப இப்படி சாபம் விட்ட உடனே காலையர்கள் எட்டு பேருக்குமே கண்ணபிரான் சாபத்தை கொடுத்தார் முறைக்குதம்மா உங்களை உன்னால ஒரு இலையாவது உதவி செய்ய முடியுமா நீ உதவி செய்ய விட்டேனா பாப்போமே அப்படின்னு உடனே அப்ப எட்டு பேரும் அம்மா மந்திரத்தை சொன்னான் மரத்தையே சுத்தி சுத்தி வந்தான் தன்னை பார்த்தான் இவ சொல்லும் மந்திரம் அழிக்க கூடாது என்று தன் வளர்ந்து கால் பெருகிறதாலே அழுத்தி மீட்டுக் கொண்டார் மந்திரம் வலிக்கவில்லை அப்ப அம்மா பார்த்தா ஆண்டவை லிங்க சமைச்சு கும்பத்துல ஒரு புண்ணியமும் இல்லையே இந்த சிவலிங்கத்தின் மகிமையே இல்லையே ஏ தாத்தா ஏ பண்டாரோ நீங்களால எளிய உறுதி செய்ய முடியல